வீடியோ பார்த்துருக்க உங்களாருக்குமே வணக்கங்க. நான் உங்கள் சமனிங்க பார்த்துருக்கிறது அஃப்கோர்ஸ் எஸ்எம் கேமிங் தமிழ் ஸோ இன்றைக்கு வேணும் நம்ம நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா போக்கிமானில் இருக்கிற ஹேஷ் ஒன் கேம் பிளே பார்ட் 12 பார்க்க போகிறோம். ஸோ ப்ரேஸில் போட்ட வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்க முடியும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ நம்ம இங்கேருந்து தான் விட்டோம், இங்கேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ நேற்று போட்ட வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஹேஷ் ஹோன் முடிய போது. ஸோ அதனால் நான் வந்து இனிமேல் தொடர்ந்து இன்னும் இன்றைக்கி இப்போ பார்ட் 13, நாளைக்கு பார்ட் 14, கரெக்டாக ஃப்ரைடே அன்னைக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு இந்த கேமில் முடிச்சிடலாம். ஸோ ஃப்ரைடே வந்து ஆஸ் யூஷுவல் போல் ஒரு வேறு கேம் பிளே கொண்டு வரேன். அதாவது புதுசு இல்லை, அதாவது போட்ட கேம்லேயே நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதாவது இப்போ நான் நிறைய பெண்டிங் வச்சுட்ருப்பேன் பாருங்கள். ஸோ அதை கொண்டு வரலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் இன்னும் அந்த சிம்பிளை காமிச்சா போதும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரியலைனாலும் ப்ரீவியஸ் வீடியோவை போய் தெளிவாக பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். நான் திருப்பியும் சொல்கிறேன் ஓகேவா? ஸோ 38 வாங்கிடலாமா? ஓகே. ஓ, நான் செல் பண்ணிடுறேனா? ஓகே ஓகே, ஆமாங்க, நான் செல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் கவனிக்கல என்ன பண்ணுறேன்னு. ஓகே, ஸோ பேசுகிற இதில் நான் என்ன பண்ணுறேன்னு கவனிக்கல. ஓகே, ஸோ அட்ராக்டை வந்து கொடுத்துடலாம். ஓகே, சீக்ரெட் பவரும் கொடுத்துட்றேன், தேவையில்லை பார்த்துக்கலாம். கொடுத்துருவோமா? இல்லை வேணாம், எனக்கு என்னென்னா ஒரு பக்கம் வச்சுக்கணும்னு தோணுது, இன்னொரு பக்கம் வேணான்னு தோணுது. ஓகே, அதுக்கு பதில் ஏதாவது போக்கி பால் வாங்கலாமா? இல்லை ஐபோ போர்ஷன் தேவைப்படும், போக்கி பால் நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம். ஸோ இது முடிஞ்ச உடனே நம்ம வந்து கண்டிப்பாக போக்கிமான பிடிக்க போகிறோம். மூணு லெஜெண்டரி போக்கிமான் என்னென்னா கயக்ரோ, அப்புறம் க்ரௌடான், ரெக்வசார். இது ஷுவராக நான் போடுவேன் ஓகேவா? ஸோ இந்த கேம் முடிஞ்ச பிறகே நான் அதுதான் மேபி 15th பார்ட்டாக வரும். ஸோ அதுதான் கேமோட எண்டு. எப்போவுமே கேம் எண்டில் தான் லெஜெண்டரி போக்கிமான வாங்க பிடிக்க முடியும். ஸோ இதில் பிடிக்கிறதுல ஒரு இது இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்க்கணும். என்ன பண்ண போகிறேன் எல்லாம் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, ஸோ இந்த பக்கம் போவோம். ஓகே, ஸோ இவனே கரெக்டாக நம்மளை டேரெக்டாக கொண்டு வந்து விட்டுட்டான் போல. ஓகே, ஸோ இது தானே அந்த இது, அதாவது அந்த இது நடக்கிறது, அது பேர் என்னங்க, ஹோஎன் லீக் சாம்பியன்ஷிப் நடக்கிறது. ஓகே, பிசியில் போயிட்டு என்ன பண்ணலாம், மூவ் புக்கிமானா? ஓகே, நம்ம கையில் புல்பசார் இருக்கா? ஓகே, புல்பசாரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோமா? ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, ஆஷ் பிசிக்கு போயிட்டு என்ன பண்ணுறோம், வித்ட்ரா ஐட்டம் போர்ஷன் கொடுத்துப்போமா? போர்ஷன் வாங்கிக்கலாம். ஹைப்பர் போர்ஷனே வச்சுக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ இந்த அண்ணாக்கள் பேசி பார்ப்போம் ஏதாவது புதுசாக ஏதாவது வச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு. அல்ட்ரா பால், கிரேட் பால், ஃபுல் ரெஸ்டோர், மேக்ஸ் போர்ஷன், ரிவைவ், ஃபுல் ஹீல், மேக்ஸ் ரிப்பல், கேன்சல். ஓகே, மேக்ஸ் ரிப்பல் அதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. நம்ம கையில் இருக்கிறது பாருங்கள் 288 தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஓகே, காசு வேறு ஏற்றணும் இருக்கேண்ணா, அதுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் பொறுமையாக காட்டலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இந்த பக்கம் போயிட்டு வரலாம். ஸோ ஓகே, இந்த பக்கம் இது தான் அந்த இது. ஸோ இந்த இதுலேருந்து ஓகே ஐ கான்ட் லீவ் அப்படிங்கிறான். ஓகே, ஸோ போக்கிமான நான் இப்போ எவால்வ் பண்ண போகிறேன். என்ன போக்கிமான் ப்ரூன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நோ ரேண்ட் தான். ஸோ அதை வந்து நான் இப்போது எவால்வ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ பேக்கில் வந்து ரேர் கேண்டியை நான் கொண்டு வந்துட்டேன். ஓகே, ரேர் கேண்டியை வச்சு நான் இப்போது ஸ்னோ ரேண்ட்டை எவால்வ் பண்ண போகிறேன். ஸோ மற்ற போக்கிமானையும் லெவல் 30-28 கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க எந்த லெவலில் வச்சுட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பியன்ஷிப்பில் அஃப்கோர்ஸ் நான் தோற்றுவேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன தான் பண்ணாலும் நம்ம தோற்றுவோம். ஏன்னா நம்ம வந்து ஆஷ் வந்து எப்படி தோற்றுருப்பான் பாருங்க. ஸோ அதனால் நம்மளும் இதில் தோற்றுருவோம். ஸோ ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ இப்போ தான் ஒரு நல்ல அட்டாக்கே கற்றுக்கிட்டு இருக்கு நம்ம கிளேடி. ஓகே, கிளேடி ஓகேவா? ஐஸ் பீம். ஓகே, ஐஸ் பீம் எந்த முக்கியமான, சரி எந்த இது வச்சுக்க. ஓகே, ஃபஸ்ட்டே டபுள் டீம் இருக்குதுதான், அதை நான் பார்க்கவே இல்லை, இருங்க டபுள் டீம் எடுத்துக்க விட்டுறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது வந்து என்ன பண்ண போகிறோம்னா அஃப்கோர்ஸ் ஃபைட் தான் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பக்கம் போவோம்.
இந்த இதில் ஃபஸ்ட்டு இது தான் போகணும் போல். இருங்க, யூ கேன் ஒன்லி யூஸ் ஒன் பொக்கிமான் ஜூரிங். ஓகே, ஸோ ஒரு பொக்கிமான் தான் நம்ம யூஸ் பண்ணணும் போல், எல்லா பொக்கிமான வெளில கொண்டு வந்துருன்றாங்க. ஸோ ஆமாங்க, நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு பொக்கிமான யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும்னா இல்லை. ஸோ அதாவது சீரியஸ்லி அப்படி தான், ஆஷ் வந்து ஒரு ஒரு ரவுண்டுக்கும் ஒரு ஒரு பொக்கிமான் தான் யூஸ் பண்ணணும் சில இது. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த மாதிரி. ஸோ நான் ஒரு பொக்கிமான் தான் வச்சிட்ருக்கேன். ஸோ ஸ்பெல்லோ அது கரெக்டானும் தெரில, ஒரு குத்து மதிப்பில் அப்படியே எல்லாத்தையும் வெளில தள்ளி விட்டேன். ஓகே, ஸோ ஹீலிங் ஹீலிங் ட்ரிங்க்ஸு ரீஸ்டோர்ஸு இதெல்லாம் கூட பிசியில் நீ வந்து சென்ட் பண்ணிடுன்றாங்க. ஓகே, ஸோ அதையும் பண்ணிடலாமா? ஓகே, இந்த இது தானே, எல்லாத்தையும் நான் செல் பண்ணிடுறேன். ஓகே, சம்மோன்ஸ் பிசியில் ஹேஷ் பிசி. ஓகே, ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து வெளில போட்டுருவோம், அதாவது டெபாசிட் பண்ணிடலாம். ஓகே, ஹைப்பர் போர்ஷன் 30 அப்படியே கொடுத்து விட்ருவோம். அப்புறம் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக கொடுத்து விட்டுறேன். அப்புறம் ஃபுல் ஹீலும் கொடுத்துருவோம், ரிவைவும் கொடுத்துருவோம். அதாவது இந்த இதில் நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுங்க. ஓகே, ஸோ ஓ ரேர் கேண்டி 4 இருக்கா, எப்படி வந்ததுன்னே தெரில. இருங்க, அதையும் வேணால் சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே ஓகே, ஸோ போதும். என்னை கேட்டால் இது அவங்க என்ன சொன்னாங்க, ஹீலிங் இது தானே. ஓகே, ரேர் கேண்டி வேணாம், யூஸ் பண்ண வேணாம், பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அவங்க வந்து இப்போ ரெண்டு இது தான் நம்ம தள்ளியிருக்கோம், வெறும் ஹைப்பர் போர்ஷன் சூப்பர் போர்ஷன் தானே. ஓகே, ஓ அப்போது எதுவுமே கொண்டு வரக்கூடாதாங்க, ரீவைவ்ஸு எதுவுமே. அப்போ எல்லாத்தையும் எக்ஸட்டாக்ஸ், அப்போ எல்லாத்தையும் நான் வெளில அதாவது பிசிக்குள்ளே போட்டுடுறேன். ஓகே, ஸோ அப்புறம் எதுங்க நான் காசு கொடுத்து வாங்கினேன் எனக்கே தெரியல. ஓகே, ஸோ எல்லாம் எல்லா லீக்லேயும் அந்த மாதிரி நடக்காது. ஸோ ஆஷ் வாயினில் தான் இந்த மாதிரி. ஸோ மற்ற கேம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை வாங்கிட்டு அந் ஒரு ஒரு இதில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்டிடோடு எல்லாமே எஸ்கேப் ரப்பு எல்லாத்தையும் கொடுத்து விட்டுறேன். ஓகே, எக்ஸ் டிஃபெண்டு ஜிங்க்கு எதுக்கு கொடுத்து விட்டுறதுல ஒன்றும் இல்லை. ஓகே, ஸ்டார் டஸ்ட்டு ஸ்டார் பீஸு ஃபுல் ஹீலு. ஓகே, இருங்க, ஃபுல் ஹீலு ரேர் கேண்டியும் அனுப்பிச்சி விட்ருவோம் 4. ஓகே, ஸோ இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க, சரி விடுங்க நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ரேர் கேண்டி மட்டும் அலோவ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன், அப்படியே அலோவ் பண்ணலன்னா எனக்கு சீரியஸாக தெரில. ஓகே, அலோவ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ எத்தனை அவங்க முதல்ல எந்த பொக்கிமான வச்சுட்டு இருப்பாங்கன்னு தெரில, எந்த டைப்னு எல்லாம் ஒரு இது. ஓகே, ஸோ பா கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஃபைட்டிங் டைப்புங்க இவங்க. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், வெள்ளோக வந்து ஃப்ளைங் டைப் தானே. ஏரியலேஸாக போதும் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, ஃபுல்லாக போயிடுச்சு, சூப்பர் எஃபெக்டிவ். ஸோ ஒரு பொக்கிமான் தான் வச்சிட்ருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்மளும் ஒரு பொக்கிமான் தானே வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து எந்த மாதிரி பொக்கிமான் வச்சிட்ருப்பான்னு தெரியலையே, பார்க்கலாம். ஓகே, இந்த பக்கம் தான் போகணும், இருங்க இந்த பக்கம் போகணும் போல். யூ டோன்ட் ஹவ் எனி மேட்சஸ் ஷெடியூல் ஆன் திஸ் ஃபீல்டு. ஓகே, அப்போ இந்த டைம் இல்லை. ஸோ அப்போ ஹிந்து தான். ஓகே, யூ கேன் யூஸ் இப்போ தடவை நம்ம ரெண்டு பொக்கிமான் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இந்த தடவை எந்த பொக்கிமான சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு இதில் தான் யூஸ் பண்ணுறேன், ட்ரா பொக்கிமானில் போயிட்டு உல்பசார் சூஸ் பண்ண போகிறேன். சும்மா சொன்னேன், க்ரோவைல சூஸ் பண்ண போகிறேன். ஓகே, மேபி கரெக்டாக தான் சூஸ் பண்ணுறேன் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வச்சு நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க, பயமாக தான் இருக்குது இந்த பொக்கிமான் வச்சிட்ருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டு பொக்கிமான் தான் வச்சிட்ருப்பாங்க. ஓகே, எலக்ட்ரிக்கா, அச்சோ. ஓகே, அதே டாப் ட்ரோபியஸ் ஸ்வாலட் ஸ்வாலோட் பரவாயில்ல, ட்ரோபியஸுக்கு கரெக்டாக ஏரியலைஸ் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த ஸ்வாலட்டுக்கு டிக்கு போட்டு பார்ப்போம், மேபி எஃபெக்டிவாக இருக்குமோ, இல்லை ஐஎன்டைல போட்டு பார்ப்போம். ஏன்னா எனக்கு ஒன்று ஐஎன்டைல் இல்லைன்னா டிக்கு ரெண்டுத்தில் ஏதாவது தான் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ஐஎன்டைல் அட்டாக் மிஸ்டா. ஓகே, ஆமால அதில் அக்யூரேசி ரொம்ப இருக்குங்க. ஓகே, அம்னீஷியா உனக்காடா. ஓகே, ஸோ க்ரோத்து இதுக்கப்புறம் வந்து என்னடா பண்ண போகிறேன். ஓகே, ஸோ குயிக் அட்டாக் போட்டுருவோம், உனக்கு டிக்கு போடுவோம், இந்த தடவை டிக்கு போடுறேன், கரெக்டாக மாட்டிக்கோ. ஓகே, குயிக் அட்டாக் சூப்பர். ஸோ டிக் யூஸ் பண்ணியிருக்கான் பார்க்கலாம், 415. நீ ஏதாவது ஒரு நல்ல மொக்க அட்டாக்காக போடு. ஓகே, யான் பட் இட் ஃபெயில்டு, இதைத்தாண்டா நானும் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஏரியலைஸு விங்க் அட்டாக் போடுவோம். ஓகே, ஓரளவுக்கு போதான். ஆ ஓகே, டிக்கு போட்டுரு, 1 HPங்க, இட்ஸ் சூப்பர் எஃபெக்டிவ், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். என்கோர் என்னதுரா, என்கோர் ஏண்டா நீ அடி வாங்கினா, ஏண்டா எனக்கு கிளாப் தட்டுற. ஓகே, ஸோ இருந்தாலும் நீ கிளாப் தட்டினதுனால ஓகே, ஏங்க சொல்லு, இப்போ அடுத்த மூவ் பண்ண முடியல. ஒருவேளை அதுதான் அந்த என்கோரோட பவர் போல, ஒரு குயிக் அட்டாக்கை போட்டு முடிச்சு விட்ருவேன், போயிட்டு வாடாடி. 414 லெவல் 29, இல்லை ரெண்டு பேரும் 28ல தான் இருக்கீங்க, சூப்பர். ஓகே, ஸோ இந்த பக்கம் வின்னரு சார் நான் தான் நான் தான் அந்த. ஓகே, ஸோ ஓகே அப்படியே போயிடலாம் போல.
என்னங்க ஒன்றுமே சொல்ல, சரி விடுங்க, நம்மளுக்கு தான் நல்லது எப்படி இருந்தாலும். எத்தனை போக்கிமான் வச்சிட்ருக்காங்கன்னு தெரியல, அது மட்டும்தான் ஒரு இது. ஓகே பார்க்கலாம். ரெண்டு போக்கிமான் தான் வச்சிட்ருக்காங்க. சாரி சாரி, கொலைவாவா? டேய் ரெண்டு ஃபயர் டைப்டா? இதில் வேறு குளோர் இதில் வேறு கொண்டு வந்திருக்கேனே. ஓகே விங் அட்டாக் போட்டு பார்ப்போம். ஓகே விங் வந்து ஃபயர் சார்ஜருக்கு செட் ஆகாது. ஓகே ஸோ அதனால் நாம் வந்து இப்போ டிக்கை யூஸ் பண்ணி பார்ப்போம். மேபி எஃபெக்டிவாக இருக்கும் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே டிக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே என்ன அட்டாக் யூஸ் பண்ண போகுது? நம்ம சார்ஜர் குறைவா? ஓகே ஹீட் வேவ், நல்ல வேலை டிக்கி யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டோங்க. ஓகே ஸோ அடுத்து குறைவா டீர், நல்ல மூவி இது யூஸ் பண்ணிக்கிட்டு. ஓகே டிஃபென்ஸ் வெல்லு. ஓகே அட்டாக் மிஸ்டு. ஓகே விங் அட்டாக்கு இருங்க, நம்ம வரல குறைவா முடிச்சுடுவோம். ஓகே குவிக் அட்டாக், அட்டாக் மிஸ்டு வெல்லோ குவிக் அட்டாக் முடிச்சு விட்ரு. அப்புறம் வேறு என்ன புக்கிமான்? 364 364. அப்புறம் சாரி சார் முடிச்சோம். இட் டஸ் நாட் எஃபெக்டா? ஏன்டா? ஓகே ஸ்மோக் ஸ்க்ரீனு. ஓகே அக்யூரசி ஃபெயிலா? ஓகே ஸோ விங் அட்டாக் வேணா, இல்லை குவிக் அட்டாக் போட்டு பார்ப்போம். ஓகே நீயும் குவிக் அட்டாக்கே போடுறான், ஐஎன்டைலாம் வேணாம், அக்யூரசி வந்துடும். ரெண்டு பேரும் சேர்ந்து குவிக் அட்டாக் போடுங்க பார்ப்போம், பரவாயில்ல. மெட்டல் கிளா. ஓகே என்னங்க சொல்ல வச்சு வலாசு வலாசுன்னு வலாசுது அது. ஓகே ஸோ ஏரியலைஸ் போட்டு பார்ப்போம், குவிக் அட்டாக் போட்டு பா. ஐஎன்டைலு ஆனால் அந்த அளவுக்கு போகாதுங்க அட்டாக் மிஸ்டு சொல்ல. இதனால்தான் நான் அந்த ஐஎன்டைனே சாரி ஐஎன்டைலே யூஸ் பண்ணுறதில்ல, அட்டாக் மிஸ்டு ஆகிட்டே இருக்குது. ஒரு நல்ல மூவ் கற்றுக்கோடா, நான் அதுக்கு போல் ஐஎன்டைல தூக்கி விட்டுறேன். ரொம்ப அக்யூரேசி ஆனவனா மிஸ்டு மிஸ்டு வருது, தேவையில்லாமல் அட்டாக் தான் வேஸ்ட் ஆகுது நம்மளோட இது. ஓகே ஸோ நம்ம தான் வேணு. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்ப்போம். ஓகே வெல்கம் டு த செக்டர் ஏ. ஓகே ஸோ திருப்பி யூ டோன்ட் அதான் இப்போ இந்த டைம் இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ செக்டார் பிக்கு போகணும். இதானே செக்டார் பி? கரெக்டாக போகிறோம். ஓகே வெல்கம் டு செக்டார் பி. ஓகே ஸோ இந்த பக்கம் தான் போகணும். என்னங்க இந்த தடவை புதுசாக இருக்குது? ஓகே இதுதான் ஃபைனல் ரவுண்டாமே. ஓகே என்னதான் நடக்குது பார்க்கலாம். இல்லை 6-on-6 மேட்சா? என்னங்க காய்ஸ் இது, எனக்கு இது தெரியாது, சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க முன்னாடியே சொல்லணும் தானே, ஆறு புக்கிமான் கொண்டு வரலான்னு. டி 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 தோத்துட்டேன்னா திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாடணுமோன்னு பயமாக இருக்கு. செக்டார் ஏலேருந்து திருப்பியும் நான் வேறு சேவ் கூட பண்ணலடா. டே டி 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 ப்ளீஸ்டா ஸ்வெல்லோ அண்ட் க்ரோவாயில், உங்களை தான் நம்பியிருக்கேன். நான் வேறு சேவ் வர பண்ணலடா, ஆப்ஷன் இல்லை. இல்லை நான் கூட பேக்கப்பில் அதை வச்சு இது பண்ணலாம், ஒன்றுமே பேக்கப்பில் இல்லைடா. ஓகே வாழ்றேனா, அப்படி ஒரு புக்கிமான் இருக்கா? ஆஹா ஓகே ஸோ இதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. யா க்ரோவாயில். ஓகே பாண்ட், பொறுமை பொறுமை இருங்க இருங்க, நான் க்ரோவாயில கொண்டு வந்துடுறேன். க்ரோவாயில் தம்பி, க்ரோவாயில் வந்துரு வந்துரு வந்துரு, சீக்கிரம் வந்துரு. ரொம்ப இதுவாக பயமாக இருக்குது. ஐஸ்பீம், ஆஹா சூப்பர் எஃபெக்டிவ்ங்க அது. அப்போ 18ல தாங்க இருக்குது. ஓகே புல்லட் சீல், வேறு எதுவுமே கிராஸில் வச்சு இல்லைங்க அது. ஓகே ஓகே இன்னொரு தடவை போல், இன்னும் ஒரு தடவை போல், கமான்ரா க்ரோவாயில் வேறு லெவல்ரா. ஓகே 29, எப்படியோ க்ரோவேல் வந்து அட்டகாசமாக விளையாடி இருக்கு. ஓகே 493, ஓகே லெவல் 29 வந்துட்டோம். ஸோ லீஃப் பிளேடு போடுங்க, சொல்லி வாய மோடல. ஏதாவது ஒரு கிராஸ் டைப் மூவ் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் அஃப்கோர்ஸ் தூக்க போகிறது ஐஎன்டைல் தான், நாம அக்யூரேசி வந்துக்கிட்டு இருக்கு. தேவையே இல்லை ஐஎன்டைல் எல்லாம், எவன் கேட்டான்? ஆனானே அட்டாக் மிஸ்டு மிஸ்டு மிஸ்டுன்னு. ஓகே அது வச்சுக்கலான்னு பார்த்தா ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகே ஆன்டிகேட்டாக இருக்கிறாங்க. ஓகே ராடிகேட் நீ தான் ஸ்பெஷல், எல்லாம் லீஃப் பிளேடில் ஃபஸ்ட் வாட்டி அடி வாங்குறாங்க. ஓகே ஃபுல்லாக போயிடணுங்க, அதாங்க என் விஷயம். ஓகே ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மாட்டீங்கன்னா லைக்கு ஷேர் கமெண்ட்டு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன். ஓகே சிசா, ஓகே அஃப்கோர்ஸ் நம்ம இறக்க போகிறது ஸ்வெல்லோ. பாருங்கள் ரெண்டு பேரும் எல்லோவில் இருக்காங்க. இப்போ எல்லோவில் இருந்தாலே அதாவது ரெட்டுக்கு அப்புறம் எல்லோ அப்புறம் தான் க்ரீனு. ஸோ எல்லோவில் இருக்கிறது நார்மல், இன்னும் கூட ஹெச்பி நம்மளுக்கு க்ரீனில் இருக்கணுங்க. ஓகே மெட்டல்க்லா டே ஸ்வெல்லோ. ஓகே ரெண்டுக்கு வந்துருச்சிங்க, ஏரியலைஸ் போட்டுருவோமா? ஃபுல்லாக போயிடணும். ஆஹா டபுள் டீம். ஓகே ஓகே டபுள் டீம் போட்டால் அக்யூரேசி ஃபுல்லு. டே 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 ப்ளீஸ்டா அட்டாக் மிஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே ஓகே ஜெயிச்சிட்டோம். இன்னும் எத்தனை புக்கிமான் வச்சிட்ருக்காங்கன்னு தெரியலையே. ஓகே 1027. ஓகே ஓகே கோல்டக். ஓகே ஸோ இது எத்தனாவது புக்கிமான் மட்டும் சொல்லுங்கள். ஓகே ஸோ கோல்டக்கா? ஓகே எத்தனை புக்கிமான், எத்தனாவது புக்கிமான் மட்டும் சொல்லுங்கள். இன்னும் ரெண்டு புக்கிமான் இருக்கா? ஸோ கோல்டக் ஒன்று, அடுத்து என்ன புக்கிமான் வச்சிட்ருப்பாங்கன்னு தெரியலையே. ஓகே லீஃப் பிளேட் போடுவோம். ஓகே ஃபுல்லாக போயிடுறதா? அதுதான் எனக்கு வேணும். ஓகே ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன புக்கிமான் வச்சிட்ருப்பாங்கன்னு தெரியலையே, பார்க்கலாம். 894. ஓகே 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 என்னது மிஸ்ட்ரீவியஸ். ஓகே ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பேக்கப்புக்கு ஸ்வெல்லும் இருக்குது. ஒரு லீஃப் பிளேட் போடுறேன், ஃபுல்லாக போயிடணும். ஓகே ஃபுல்லாக போயிடுதா? பரவாயில்லைங்க, பரவாயில்ல, நல்ல டைமிங்கில் லீஃப் பிளேட் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஸோ இப்படியோ நம்ம ரெண்டு போக்கிமான வச்சுட்டு ஜெயிச்சிட்டோம். நான் ரொம்ப அவஸ்தப்பட்டேனே சொல்லலாம், நான் கூட தோத்துறேன்னெல்லாம் பயந்தான், பரவாயில்ல ஜெயிச்சிட்டேன். ஸோ அதை நம்ம தான் வின்னர். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோ. ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுது எஸ்எம் கேமிங் தமிழ், டாடா பாய் பாய். வீடியோ டெல்லண்டு பார்த்தேன் உங்களுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.